சேலம் மாவட்டம் தலைப்பாசல் அருகே உள்ள வடகுமரை கிராமத்தில் அறநிலைய துறைக்கு சொந்தமான வரதராஜ பெருமாள் மற்றும் காமதீஸ்வரர் கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களில் ஆதி திராவிட மக்கள் வழிபடுவதற்கும் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டு வந்தது. இது தொடர்பாக வருவாய்த்துறை சார்பில் கடந்த 3 மாதமாக அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. ஆனால் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் ஒரு தரப்பினர் கோவில்களை பூட்டி நிர்வாகத்தை அறநிலத்துறையிடம் ஒப்படைக்காமல் தாங்களை பராமரித்துக் கொள்வதாக தெரிவித்தனர். இதையடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகளின் பரிந்துரைப்படி அனைத்து தரப்பு மக்களும் கோவிலுக்குள் சென்று வழிபடலாம் என கூறியதைத் தொடர்ந்து கோவில்களை திறக்க வந்த ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகளை ஒரு தரப்பினர் முற்றுகையிட்டனர். கோவிலை கையகப்படுத்துவதற்கும் அனைத்து சாதியினரும் தரிசனம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மற்றொரு தரப்பினர் கோவிலுக்குள் சென்று தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட இரு தரப்பினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய வருவாய் கோட்டாட்சியர் சரண்யா கோவிலை முறைப்படி இந்த அறநிலையத்துறை கட்டுக்குள் கொண்டு வந்து கணக்கு வழக்கு பார்த்த பின்பு அனைத்து தரப்பினரையும் தரிசனம் செய்ய அனுமதிப்பதாகவும் மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கந்தசாமி என்பவர் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது.